हलो फ्रेंड्स इनकी ध्यान योगाओड कंटिन्यूएशन पाकल वर पातना ध्यान योगना कृष्णर वो एक्सप्लेन पड़ा ध्यान इप्ली पड़ेद पड़िया एपी योगा वो पी कैट अर्जुन वो कृष्णा इनकू स्टेप्स एलिए நடைமுறைக்கு ஒத்து வராதது அது மட்டும் இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரையும் எனக்கு என்னால் முடியாது ஏன்னா என்னோட மைண்ட் வந்து ரொம்ப அலைப்பாயக்கூடிய தன்மை உள்ளது அதனால் இது எல்லாமே இந்த தியானம்ங்கிறது மைண்டு சம்மந்தப்பட்டது மைண்டை குவைட் ஆக்கிறது தானே ஸோ என்னோட மனம் வந்து அலைப்பாயிறதுனால என்னால் அது என்னால் பண்ண முடியாது என்னுடைய மனம் வந்து ஒரு நிலை இல்லாத தன்மையில் அதாவது என்ன சொல்கிறது ரெஸ்ட்லெஸ் போகும் இல்லையா ஸ்டெடியாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறது எப்போவுமே அங்கேயும் போயிட்டு வரக்கூடிய தன்மை உள்ளது என்னுடைய மனம் ஸோ அதனால் என்னுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணதை விட இந்த காற்றை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் என்னோடய மைண்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா நீ என்ன சொன்னியோ அது ரொம்பவும் கரெக்ட் அர்ஜுனா நீ சொல்கிறது உண்மைதான் மனம் வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் மூலமாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் டிட்டாச்மெண்ட் பற்றின்மை அதை வந்து டெவலப் பண்ணுறது மூலமாகவும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது பை ப்ராக்டிஸ் முதல்ல முயற்சி பண்ணணும் கண்டினியூஸாக பண்ணும்போது முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா மைண்டு வந்து உட்காந்துட்டு மெடிடேட் பண்ண முடியல நான் உட்காந்தாச்சு நான் வந்து என்ன சொல்கிறது ரெண்டு நிமிஷத்துலேயே என்னால் முடியாது ஸோ நான் நாலு நாள் ட்ரை பண்ணேன் அஞ்சாவது நாள் விட்டுட்டேன் அது இல்லை ப்ராக்டிஸ் எல்லாமே ப்ராக்டிஸில் வர்றது தான் இந்த உலகத்தில் எல்லாமே ப்ராக்டிஸ் சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அறிவு ஜீவியாக வந்து பிறக்கும் போதே பிறந்திருக்கிறாங்க உலகத்தில் உள்ளது நம்ம படிக்கிறது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த உலகத்தில் இருந்து நம்ம படிக்கிறது எல்லாமே எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் உள்ளது ஸோ எது வேணாலும் படிக்க முடியும் எது வேணாலும் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன சொல்கிறது பொறுமை வேணும் எல்லாம் இருந்தாச்சுன்னா எதை வேணாலும் படிக்க முடியும் ஸோ அதே மாதிரி இந்த தியானம்ங்கிறதும் ப்ராக்டிஸ்னால் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு செகண்ட் ஒரு நாளைக்கு இருந்தால் போதும் அந்த ஒரு செகண்டில் என்ன நடக்கணும்னு கிடையாது இது வந்து அந்த செகண்டு கிடையாது இது வந்து இந்த ப்ராக்டிஸ் மூலமாக எப்படி வரும்னு சொல்லியாச்சுன்னா இப்போ ஒரு செகண்ட் உட்காருறோம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஒரு செகண்ட் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு செகண்ட் உட்கார போகிறோம்னா என்ன நடக்குதுன்னா இந்த மைண்டு வந்து முதல்ல ப்ரிப்பேர் ஆகுது இந்த ஒரு செகண்டுக்காக இந்த மைண்டு வந்து ப்ரிப்பேர் ஆகுது ஓகே ஒரு செகண்ட் உட்காரணும் அதான் ஃபஸ்ட்டில் நடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் என்ன நடக்கும் ஓகே மைண்டு திரும்பவும் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம அந்த ப்ராக்டிஸ் மூலமாக அந்த மைண்ட் வந்து அந்த மெடிடேஷனுக்கு ரெடி ஆகும் ஒரு செகண்ட் பண்ணாகும் நமக்கு சுத்தமாக பண்ணாமல் இருக்கிறத விட ஒரு செகண்ட் பண்ணுறது நல்லது தானே ஸோ அதனால் இந்த மைண்டை முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் கண்டினியூஸாக பண்ணுறது மூலமாக அது ஒன்று அடுத்தது பற்றின்மை அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஏன் ப்ராக்டிஸ் ஒன்று சொன்னார் பற்றின்மையை எதுக்கு சொல்கிறாரு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பற்றின்மைக்கும் என்ன சம்பந்தம் அது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அது நல்லா தான் இருக்கோன்னு கிடையாது நல்லது தான் நல்ல வீடு இருந்துச்சுன்னா வா ஒன்றமாக பார்க்கணும் நல்ல கார் இருந்துச்சுன்னா வாவுன்னு பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா மைண்ட் வந்து அதுக்கு பின்னாடியே போகுது உலகத்தில் மேலே உள்ள பொருட்களுக்கு மேலே ஆசை இருக்கும்போது அந்த ஆசை அடங்காமல் இல்லைன்னா ஆசை தீராமல் நம்ம வந்து மைண்டை வந்து
இந்த என்ன சொல்கிறது இந்த மெடிடேஷன் அதுக்குள்ளெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அது என்ன ஒன்றும் சிலவங்க பண்ணுவாங்க எப்படின்னா எல்லாமே இருக்கும் காசு பணம் அது இதெல்லாம் வச்சுட்டு மைண்டை வந்து குவயட் ஆக்குறதுக்காக இந்த என்ன சொல்கிறது நிறைய காசு உள்ளவங்க அந்த மாதிரியும் மெடிடேஷன் பண்ணுறது உண்டு. அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்டை வந்து திங்க் பண்ணாமல் கண்ட்ரோல்டாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் இருந்தாலுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசம் வரும், அது உண்மை. ஆனால் இங்கே கோல் என்னது, கோல் வந்து நம்மளுடைய இயல்பான தன்மையை உணர்வது கோல். இப்போ நான் 10 நிமிஷம் அர்ஜெண்ட்டாக மெடிடேட் பண்ணிட்டு போய் எனக்கு பல கோடியில் உள்ள பிஸ்னஸை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி மைண்டு செட் ஆகுமே தவிர இந்த யோகாங்கிறது நடக்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் அது புரிஞ்சுருக்கிறோம். இந்த மெடிடேஷன் பண்ணுறது என்ன பர்பஸுக்குங்கிறது நமக்கு வந்து அது தெரியலைன்னா கோல் அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மைண்டில் இருக்கட்டும். அடுத்தது ஸோ அடுத்தது இந்த யோகா வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். இது வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் யாரெல்லாம் அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண படிச்சிருக்கிறாங்களோ நல்ல ஒழுங்கான முறையில் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களால வந்து இந்த யோகத்தில் பூரணம் அடைய முடியும். இந்த யோகத்தில் பூரணம் அடைய முடியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகத்தில் பூரணம், யோகான்னா என்ன? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை உணர்வது தான் யோகா, அதுதான் யோகா. அதில் பூரணம் அடைகிறதுன்னா பெர்மனண்ட்டாக நிலைத்து நிற்கிறது அதே ஸ்டேட்டில், சரியா? அதனால தான் என்ன சொல்கிறது இந்த சின்ன யோகி பெரிய யோகி அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதில் வந்து ஒரே நிலை தான், பூரணமாக அடைந்தவங்க அப்படின்னா கம்ப்ளீட், கம்ப்ளீட்டான மனுஷன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதான் அந்த நிலை. அதை அவங்களுக்கு வந்து இந்த யோகத்தில் பூரணம் ஆக முடியும். அதுக்கு அர்ஜுனர் என்ன சொல்கிறாருன்னா அது கரெக்டு, ஆனால் இந்த விடாமுயற்சியோட ஒரு யோகி வந்து மெடிடேஷனை ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா தன்னுடைய இயல்பான தன்மையை உணர்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. நல்ல என்ன சொல்கிறது ஃபெய்த்தோட அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிலையை பூரண நிலையை அடையாமல் இதனால் இந்த மைண்ட் வந்து ஸ்டெடியாக இல்லாததுனால அந்த பூரண நிலையை அடையாமல் அந்த கோலை அடையாமல் இந்த வாழ்க்கையில் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கதி என்னாகும்? இந்த உலகத்தில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களையும் என்ஜாய் பண்ணலை, ஏன்னா டிட்டாச்மெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அதனால் அந்த உலகத்தில் உள்ளதையெல்லாம் வெறுத்து அதுவும் ஒன்றும் இல்லை, இந்த யோகாவிலையும் பூரணம் அடையலை, ரெண்டும் இல்லாமல் காற்றுல மிதக்கக்கூடிய மேகங்களை போல் அங்கேயும் இங்கேயும் அலையெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆயிராதா அப்படின்னு அர்ஜுனர் கேட்குறாரு. அப்போ அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா யாரெல்லாம் இந்த ஆன்மீக பாதையில் நடக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலேயோ அடுத்தது வரப்போகக்கூடிய உலகத்திலேயோ அவங்களுக்கு அழிவு இல்லை. ஆன்மீகத்தில் நடக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் வேற, மதத்தை பின்பற்றுவது வேற, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மதங்களை பின்பற்றுவது வேற, ஆன்மீகம் என்பது தன்னை அறியும் முயற்சியில் ஈடுபடுவது, செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது ட்ரெஸ் கோடு தேவை கிடையாது, ஒயிட் கலர் போட்டுட்டு மஞ்சள் கலர் போட்டுட்டு நிறைய பேர் குரூப் குரூப்பாக
அதெல்லாம் தேவையே கிடையாது. தன்னை அறிகிறது, தன்னை வந்து நமக்கு உள்ளே தான் அறிவோம். ஸோ அதுக்கு நம்ம மட்டும் போதும், நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுவே போதும், எப்படி இருக்கிறோமோ அதுவே போதும். இந்த அடையாளப்படுத்தி கொள்வது, இந்த தாடி வச்சுட்டு இல்லைன்னா மீசை வச்சுட்டு இல்லைன்னா ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரிலாம் அடையாளப்படுத்தி கொள்வது வந்து உலக ரீதியாக ஆட்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு தங்கள் வசப்படுத்துவதற்காக ஆட்கள் செய்யும் ஒரு யுக்தி, அவ்வளோதான். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ஆன்மீகம், ஆன்மீகம் வழி, ஆன்மீகம்னா இது தான், சரியா? இந்த மதங்களை பின்பற்றுகிறது அது வந்து அது ஒரு கம்ப்ளீட்டாக தனி கேட்டகரி. அது வந்து மைண்டை வச்சு உள்ளது. இது மைண்டை வந்து அடக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம். அடக்கிறதுனா என்ன, மைண்டை அதோட இயல்பான தன்மையில் நிற்க வச்சு நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முற்படுவது வந்து ஆன்மீகம். மதங்களில் உள்ள இந்த நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடியது அது என்ன ஸ்டைல்னா, மதங்கள் இதுதான் கடவுள்னே சொல்லியிருப்பாங்க, போய் இந்த கடவுளை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வர்றது, சரியா? ஸோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் வந்து கடவுளை உணர்வதற்காக இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து தீமை வந்து அண்டாது. இந்த பூரணம் அடைய முடியாத யோகிகள் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில், அதாவது இறக்கும்போது, புண்ணியம் பண்ணவங்க போகக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு திரும்ப வருவாங்க. எங்கே வந்து பிறப்பாங்கன்னா, இந்த நல்ல ஒழுக்கம் உள்ள ப்ளஸ் வந்து செல்வம் மிக்க அந்த மாதிரிப்பட்ட வீடுகளில் குழந்தைங்களாக வந்து பிறப்பாங்க. அதே சமயம் இதை கண்டினியூஸாக இந்த யோகாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்களா, பண்ணிகிட்ருக்கு ஒரு நல்ல நிலையில் அடைஞ்சு, ஆனால் வந்து உடம்பு வந்து எப்படியுமே அழிய தான் செய்யும். என்னத்துனா இப்போ நம்ம இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து உடம்பு அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இறக்க நேரிட்டால் அவங்க வந்து இந்த எந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பிறப்பாங்கன்னா, இந்த டிவைன் விஸ்டம்னு சொல்கிறாங்க, அதாவது கடவுளை பற்றிய நல்ல அறிவுடைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளாக வந்து பிறப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். இப்போ நம்ம வந்து ஒன்று கேட்கலாம், அப்போது நல்ல பணக்காரங்க வீட்டில் உள்ளவங்களும் நல்லா படித்த ஆட்களும் நல்ல ஒழுக்கமுள்ள ஒழுக்கமுள்ள பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைங்களும் ஒரு ஹை லெவல், மற்றவங்க பாவப்பட்டவங்க அந்த கீழே லெவலில் உள்ளவங்கெல்லாம் வந்து மோசமானவங்கள அப்படி கிடையாது. அதாவது இப்போ இங்கே வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோன்னா, இந்த யோகத்தில் பூர்ணத்தை அடைகிறதுக்குள்ள அந்த ஸ்டெப் அதை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எதையோ படிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம். இல்லைன்னா இப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th, 9th டென்த் அந்த மாதிரி போவோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிரேடில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆள், சில ஆட்கள் வந்து யோகத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க, சிலவங்க வந்து பக்தியில் இருப்பாங்க, சிலவங்க என்ன ரொம்ப செல்வந்தனாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா என்ன சொல்கிறது, காசை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இல்லைன்னா காசை எப்படி டீல் பண்ணுறதுன்னு படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க திரும்பவும் அதை படிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம். நம்மளையும் அவங்களையும் எந்த விதத்துலேயுமே கம்பேர் பண்ணக்கூடாது, அது மைண்டில் இருக்கும். எந்த விதத்துலேயும் நாம் அவங்க. ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய பிரதிபலிப்பு தான். சரி, அதை அவங்கள அப்படியே விட்டுருணும், அதை அவங்க அப்படியே இருக்கட்டும். கஷ்டப்படுறாங்களா, நீங்கள் எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் கிடையாது. இறக்க குணம் அது உள்ளே இருக்கணும். ஆனால் நான் அந்த கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்தில் மற்றவங்களையும் நம்மளையும் ஒரு நாளும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ஜென்மத்தில் உள்ள
என்னதெல்லாம் படித்து வச்சுருந்தாங்களோ அதை வந்து அவங்களுக்கு திரும்ப இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் அதை வெளியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து யோகத்தில் பூரணம் அடைகிறதற்காக அவங்க மீண்டும் முயற்சிப்பார்கள். ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டெப் யோகாவில், ஒரு ஸ்டெப் சின்சியரான யோகாவில், சின்சியராக யோகா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் அந்த ஸ்டெப்பு வந்து அழிந்து போகாது. இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ஜென்மத்திலையோ எப்போவாவது இந்த ஸ்டெப்பு வந்து நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அவங்க வந்து அவங்களுடைய வில் பவர்னு இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த வில் பவர் தடுத்தாலும் அவங்க வந்து கடவுளுக்கு மேலே ஈர்ப்பு உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது பிறக்கக்கூடிய தன்மையே அந்த மாதிரி இருக்கும். அது எதனாலன்னா அவங்க முன்னாடி பண்ணியிருந்த அந்த முயற்சினால் அவங்களுக்கு கடவுளுக்கு மேலே பிறக்கும் போதே ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து இந்த வேதங்களில் சொல்லியிருக்கிறது இல்லையா, அதில் வந்து பல பல ரிச்சுவல்ஸ்னால் என்ன, காலையில் இதை பண்ணும், மத்தியானம் இதை பண்ணும், அந்த மாதிரி கடவுளுக்கு இதை படைக்கணும் அப்படின்னலாம் இருக்குது இல்லையா, அவங்கள விட இந்த மாதிரி சீக்கர்ஸ்னு சொல்கிறாரு. இந்த யோகத்தில் பூர்ணம் அடைய முற்படுகிறவர்கள் இந்த ரிச்சுவல்ஸை பண்ணுறவங்களை விட மேலே எழும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பல ஜென்மங்களில் சேர்த்து வச்ச புண்ணியத்தினால இந்த யோகிங்க வந்து ரொம்ப சின்சியராக தியானம் பண்ணி இல்லைன்னா அவங்கள இன்னும் முழுமைப்படுத்தி கொள்ள முற்படும் போது அவங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள இந்த உலக ஆசையிலிருந்து அவங்கள ஈஸியாக உள்ளே எடுத்துக்கொள்வாங்க. அதாவது அந்த உலக ஆசைக்கு மேலே ஈர்க்கப்படாமல் அவங்க வந்து இந்த பூரணம் அடைகிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணி இந்த வாழ்க்கையிலேயே அவங்க வந்து பூரணம் அடைவார்கள். ஒரு யோகி வந்து இந்த தபம் செய்கிறவரை விட, ஒரு ஞானியை விட, கர்மா பண்ணுறவங்களை விட ஒரு யோகி சிறந்தவர். இது வந்து தெரிஞ்சிருக்கணும். யோகிங்கிறது எதனால் சிறந்தவர், எதனால் சிறந்தவர்னா தன்னை அறிய முற்படுவது வந்து கடைசி ஸ்டெப். ஏன்னா உலகத்தில் நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, அப்படி தானே, ஒவ்வொரு கண்ட்ரீஸாக பார்க்க ஆரம்பித்தாச்சுன்னா அதுக்கே ஒரு ஜென்மம் வரும். இல்லைன்னா ஒவ்வொரு இப்போ சயின்ஸ்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா மழை எப்படி வருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா அது போயிட்டே இருக்கும். கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இதை மாதிரி ஒரு எண்டே கிடையாது சரியா. இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, இல்லைன்னா ஒன்றுலேயே இதை பார்த்து முடிக்கணும் அப்போ அது கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா அதுக்கும் இது நமக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். டிஸ்பிளஷர்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு உண்டு இல்லையா, அதுலேருந்து எந்த சுகமும் கிடைக்காது, அந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அது வேறு, நம்ம வேறு. ஸோ அதனால் ஓடி போகிறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் கைகூடும். ஸோ அது எல்லாம் முடித்தா தான் இந்த யோகாவுக்கு, யோகா லைனுக்கே வர முடியும். வந்து அதுக்கப்புறம் பூர்ணமடையணும். ஸோ அந்த யோகி வந்து மற்றவங்கள எல்லாரை விட சிறந்தவர். இந்த எல்லா யோகிகளை விடவும் யாருடைய மனதில் நான் என்ன வந்து எப்போவுமே அவங்க மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லை பக்தியில் என் மேலே பயங்கரமாக ஃபெய்த் வச்சுருக்கிறாங்களோ, அவங்கள வந்து நான் மற்ற எல்லாரை விடையும் உயர்ந்தவர்களாக நான் கருதுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இதுக்கு கண்டினியூவேஷன் அடுத்த சாப்டர்லேயும் வருது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது இப்போ அர்ஜுனா, நான் உனக்கு வந்து என்கிட்ட எப்படி ஒரு சரண்டர் ஆகிற சரணாகதி மூலமாக, அதாவது
அதாவது பக்தி யோகான்னு சொல்கிறோமே அந்த பக்தி யோகாவை இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் கிருஷ்ணர். அதிலிருந்து எப்படி இந்த பக்தி யோகா மூலமாக என்னை அறிந்து கொள்ளலாம் அதை வந்து நான் வந்து உனக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் உனக்கு சொல்லி நீ அதை படித்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய சீக்ரெட்டு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் இந்த பூரணம் அடைகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த உலகத்தில். ஸோ இந்த ஆன்மீகம் வந்து பயங்கர போரான சப்ஜெக்ட் சரியா. இந்த உலகத்தில் உள்ளது வந்து ஒவ்வொரு நாளும் என்டர்டெய்னிங்காக அப்படி கலர் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து மகா போரான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதை பிடிக்கிறது வந்து எல்லாருக்குமே இது பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இது இப்போ என்னோடய வீடியோவை பாருங்களேன், நான் ஒருத்தன் லூஸ் மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போ என்னோடய வீட்டில் உள்ளவங்களே யாராவது பார்த்தாச்சு இவன் என்னதோ சொல்லிகிட்ருக்கிறான், இதை யாரோ கேட்குறாங்க, இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு இந்த உலகத்தில் என்ன சொல்ல உள்ளதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீகம் பயங்கர பயங்கர போரான சப்ஜெக்டு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் வந்து இந்த பூரணம் அடைகிறதுக்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பூரணம் அடைந்தவங்கள்லையே ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வந்து என்னை முழுமையாக அறிந்தவர்கள். ஸோ அதாவது கடவுளை அறிந்தவர்கள், இதை முழுமையாக அறிந்தவர்கள்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லலாம். இந்த பூமி, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், புத்தி, மனம், நான் என்ற அந்த போதம், நான் சரியா, அந்த போதம் கிடையாது, நான் நீ நமக்குள்ள இருக்குல்ல அகங்காரம் அது. ஸோ இந்த எட்டு வகையான இந்த எட்டும் சேர்ந்தவை காம்பனன்ட்ஸ் என்னோட மெட்டீரியல் எனர்ஜியில், அந்த எனர்ஜினா நான் சக்தியில், என்னோட சக்தியில் உள்ளதில் இவை எட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கடவுளுடைய சக்தி. இது வந்து என்னுடைய சின்ன சக்தி, இன்ஃபீரியர் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. சின்னதுன்னா என்ன சொல்கிறது, சக்தியில் லோ லெவல் சக்தின்னு வச்சுக்கோங்க. இவை வந்து லோ லெவல் சக்தி, ஆனால் அதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு சூப்பர் சக்தியும் எனக்கு உண்டு. அந்த சக்திக்கு பேர் வந்து ஜீவசக்தி. அதுதான் வந்து இந்த ஆத்துமான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அது வந்து என்ன அதுன்னா என்னதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது என்னுடைய ஜீவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவா அதாவது ஆத்மன் இருக்குது இல்லையா, அது ஒன்று, மற்றபடி கீழே லெவலில் உள்ள நிறைய சக்திகள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் ப்ளஸ் மனம், புத்தி, அகங்காரா, இது இவ்வளோ, இந்த எட்டும் இந்த ஜீவாவோட இந்த ஆத்மாவோட சக்திகள். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் என்னுடைய இந்த இரண்டு விதமான சக்திகள் மூலமாக செயல்படுகின்றன. ஒன்று சுப்பீரியர் எனர்ஜி, சுப்பீரியர்னா என்ன, இந்த என்ன சொல்வது, ஹை லெவல், ஹை லெவல் தான் அந்த ஜீவா, கீழே லெவலில் உள்ளது அந்த எட்டு விதமான சக்தின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் செயல்படுகின்றன. இதில் நான் தான் இந்த பிரபஞ்சத்தோடைய இல்லைன்னா எல்லா உயிரினங்களும் என்னிலிருந்து தான் உருவாகின்றன. எல்லாம் உருவாகி முடிச்சுட்டு எனக்குள்ளாலே அவை அடங்குகின்றன. இது வந்து திங்க் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டம், ஆனால் அது போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதோட லாஜிக் என்னென்னா, கிருஷ்ணருங்கிறது நம்ம பார்க்குறது திரும்ப ஒரு மனுஷனாக பார்க்குறோம், அது அப்படி இல்லை. கிருஷ்ணருங்கிறது பகவத்கீதாவில் சொல்லியிருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து ஒரு மனிதன்
அந்த ஆங்கிளில் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய, இல்லைனா உலகத்தில் நம்ம நார்மலாக கடவுள் எங்கும் பரவி இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க, அந்த கடவுள் வந்து அவருடைய தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு உள்ளிருந்து எல்லாம் தோன்றுகின்றன, எனக்குள் எல்லாம் அடங்குகின்றன. என்னை விட இந்த உலகத்தில் பெருசாட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த நான் உள்ள கிருஷ்ணர் அவர் சொல்கிறார் இல்லையா, அவரோட நிலையிலேருந்து அந்த நிலையிலேருந்து பெரியது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எனக்குள் அடங்குகின்றன. எதை மாதிரின்னா, ஒரு நூலில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு பாசி மாலை வந்து எல்லாமே அந்த நூலில் வந்து அட்டாச்சாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே எனக்கு உள்ளால் வந்து ஒன்று ஒன்றா வந்து கண்ட்ரோலில், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நான் என்னுடைய தன்மை எப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. தண்ணியில் இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கு இல்லையா, தண்ணிக்கு ஒரு டேஸ்ட்டு, அது நான் தான். இந்த சூரியன்லேருந்தும் நிலவுலேருந்தும் வரக்கூடிய வெளிச்சம் இருக்குது இல்லையா, அதுவும் நான் தான். அந்த வேத மந்திரங்களில் உள்ள ஓம், அதுவும் நான் தான். இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சவுண்டும் நான் தான். மனுஷனுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இருக்குது இல்லையா, ஓவரால் கவுண்ட் இல்லையா, அதுவும் நான் தான். இந்த பூமியுடைய மனம் ஃப்ராக்ரன்ஸ்னா நறுமணம் வந்து நான் தான். தீயில் வரக்கூடிய வெளிச்சம், அது நான் தான். நான் தான் எல்லா உயிரினங்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஜீவசக்தி, அது நான் தான். இந்த தவம் செய்யக்கூடியவங்களுடைய தவமும் நான் தான். நான் தான் வந்து இந்த எல்லா உயிரினங்களுக்கும் வித்தாக இருக்கிறேன். ஒரு புத்தி உடையவனுடைய புத்தியும் நான் தான். சிறந்த மனுஷங்களில் உள்ள சிறந்த பண்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நான் தான். ஒரு உடல் வலிமை மிக்க ஒரு ஆளுடைய உடம்பில் உள்ள வலிமையும் நான் தான். இந்த உடல் உறவு கொள்ளக்கூடிய அதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு இல்லையா, அதுவும் நான் தான். ஸோ இதை மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உலகத்தில் உள்ள நம்ம பார்க்கக்கூடிய, நம்மளால் திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாமே நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ராஜாஸ், தமாஸ், சத்வாஸ் அப்படின்னு சொல்லி மூணு குணங்கள் உண்டு. அந்த மூணு குணங்கள், அந்த மூணு குணங்களும் என்னுடைய சக்தியின் மூலமாக தோன்றியவைகள். அவை என்னுள் இருக்கின்றன, பட் நான் அதில் வந்து சம்பந்தப்பட்டவன் அல்ல. அவை அந்த மூன்று குணங்களும் என்னிலிருந்து தோன்றியவை, அவை எனக்குள் இருக்கின்றன, ஆனால் நான் வந்து அவைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மூணு, இந்த சத்வாஸ் ராஜாஸ் தமாஸ்ன்னு சொன்னாலே மூணு மெட்டீரியல் நேச்சர்னு சொல்லுவோம், மாயாவோட தன்மைன்னு வச்சுக்கலாம். இந்த மூணு இதுலேயும் இந்த மூன்று விதமான தன்மையுடைய இந்த தன்மையிலிருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா அதை வந்து புரிந்து அதிலேருந்து வெளியில் வர்றது, இதுதான் மாயாவோட மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே மாயை. அது ஒரு சைடில், இது வந்து ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு இயல்பான தன்மை உண்டு. சிலவங்க ஏன் நல்லவங்களாக இருக்கிறாங்க, சிலவங்க ஏன் பை நேச்சர் கெட்டவங்களாக இருக்கிறாங்க, சிலவங்க ஏன் லேசியாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு தன்மை தானே. இந்த மூன்று தன்மையிலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப கடினம். ஆனால் ஏன் கிட்ட யார் சரண் அடைகிறாங்களோ அவங்களால இதிலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். நாலு விதமான ஆட்கள் என்கிட்ட சரண் அடைய மாட்டாங்க, அதுலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இந்த அறிவை பற்றி அறிவில்லாமல் இருப்பவர்கள், அதாவது அறிவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு, அதை பற்றியே அறிவில்லாமல் என்னதுன்னே தெரியாமல் உள்ள ஆட்கள் அவங்க ஒன்று. அடுத்தது என்னை அறியும் தன்மை அவங்களுக்கு இருந்தும்
ஆனால் வந்து சோம்பேறித்தனமாக அவங்களுடைய இயல்பான தன்மையை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களும் என்ன என்கிட்ட சரணடைய மாட்டாங்க. அதாவது சோம்பேறித்தனமாக அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு, ஆனால் வந்து என்ன பின்பற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் புத்தி மழுங்கிய அறிவுடைய, அதாவது புத்தி மழுங்கிய ஆட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்தி இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி கோடல் மாடலான புத்தி நிறைய பேருக்கு உண்டு இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் என்ன ஒன்று, இந்த அசுரத்தனம் தன்மையுடைய ஆட்கள். இந்த நாலு விதமான ஆட்கள் வந்து என்கிட்ட சரணடைய மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நாலு விதமான ஆட்கள் என்கிட்ட வந்து சரணடைவாங்க பக்தியின் மூலமாக. அவங்க யாரெல்லாம்னா, ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு துன்பம் வந்தாச்சுன்னா ஓ கடவுளே நம்ம ஓடி போகிறோம் இல்லையா, அது அந்த குரூப்பை தான் சொல்கிறாரு அவங்க. அடுத்தது இந்த அறிவை தேடுபவர்கள். அறிவு அறிவுன்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர அறிவு இல்லை சரியா, கடவுளை பற்றிய அறிவு. ஸோ அது ஞாபகத்தில் சொல்லுவோம், அவங்க கடவுளை பற்றிய அறிவு அதை தேடுறவங்க. அடுத்தது வேர்ல்ட்லி பொசஷன்ஸ், அதாவது உலகத்தில் காசு காசு கேஸ் காசுன்னு நிறைய சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் கடவுள்கிட்ட போவாங்க. இதுவும் அவர் சொல்லக்கூடியது தான். அதுக்கப்புறம் நாலாவது உள்ள குரூப் வந்து எப்படின்னா, அந்த அறிவில் நிலைத்திருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த மாதிரி நாலு விதமான ஆட்கள் என்கிட்ட சரண அடைவாங்க. அறிவில் நிலைத்திருக்கிறவங்களும் என்கிட்ட சரண அடைவாங்க சரியா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா பூரணம் அடைந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு கடவுள்கிட்ட சரணம் அடையணும் அப்படித்தானே, அது பின்ன பகவத்கீதையில் கடைசியில் வரும், அது அந்த டைமில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்களில் இந்த அறிவு, அதாவது கடவுளை பற்றிய அறிவு இருந்து எனக்கு மேலே ரொம்ப டிவோஷன் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ், நானும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். இதில் எல்லாருமே, அதாவது என் மேலே பக்தி வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல ஆட்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் இந்த அறிவுடைய, கடவுளை பற்றிய அறிவுடைய அந்த ஆட்கள் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்கிறது இருக்குதோ, அவங்க வந்து அவங்களுடைய புத்தி வந்து என்னுள் ஒன்றாகி இருக்கும். அண்ட் என்ன வந்து, நான் தான் ஆதியும் அந்தமும் அந்த மாதிரி சொல்லி உணர்ந்தவங்கள ஐ கன்சிடர் அஸ் மை வெரி செல்ஃப், நான் அவங்கள நானாகவே கருதுகிறேன். இது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது ஒன்று வந்து முதலே சொல்லியிருக்கிறேன் பகவத்கீதாவில், ஒன்று வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன ஒன்று, இது வந்து யாருக்கு சொல்லணும்னா, இந்த நிலையில் அதாவது யோக நிலையை அடைந்தவங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாருடைய புத்தி, அதாவது இந்த புத்தி நமக்கு எல்லாருக்கும் இருக்குது அப்படித்தானே, அந்த புத்தியும் யாருடைய புத்தி வந்து கடவுளுடைய புத்திக்கு கூட மேஜாக இருக்குதோ, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன உணர்ந்தவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும், ஜீவாத்மாவோட புத்தி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாமுங்கிறதும் நமக்கு தெரியும். ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு கூட ஒன்றிய பிறகு யாருடைய புத்தி இருக்கும், ஜீவாத்மாவோட புத்தி இருக்குமா பரமாத்மாவோடதா, பரமாத்மாவோடது சரியா. ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி சொல்கிறாரு, ஐ கன்சிடர் ஆஸ் மை வெரி செல்ஃப், அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிருஷ்ணர், நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி இந்த மாதிரி நிலையை அடைந்தவங்க வந்து நானாகவே அவங்கள வந்து நானாகவே கருதுகிறேன், அதாவது அவங்களும் நானும் ஒன்று. இல்லைன்னா இந்த நிலையை அடைந்தவங்க கிருஷ்ணருடைய நிலையை அடைந்தவங்க, புரியுது இல்லையா, இல்லைன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய நிலை வந்து
என்னோட நிலையை மாதிரி. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இதே மாதிரி பல பல ஜென்மங்கள் எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வந்தவங்க வந்து என்கிட்ட சரணடைவாங்க. அப்படி வரவங்களுக்கு அந்த புத்தியில் அவங்களுடைய புத்தியில் என்ன இருக்கும்னா, இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது நான் தான் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி உணர்ந்த ஆட்கள் வந்து உலகத்தில் ரொம்ப 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 கம்மி. ஆனால் இது நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு ஹிந்துயிசம்னா என்னதுன்னே தெரியாத ஆட்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்க இதை படிக்கணும். ஆனால் யாருடைய புத்தி இந்த உலகத்துக்கு உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு மேலே ஆசையினால் யாருடைய புத்தி மழுங்கி போச்சுதோ, அவங்க வந்து எனக்கு கிட்ட வந்து சரணடைய மாட்டாங்க. இந்த எனக்கு கீழே உள்ள சின்ன சின்ன தேவதைகள் இல்லைன்னா கடவுள்கள் உண்டு, செலஸ்டியல் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள்கள், அந்த கடவுள் அவங்கக்கிட்ட சரணடைவாங்க. அவங்களுடைய இயல்பான தன்மையை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பண்ணி அவங்க வந்து இந்த தேவதைகளை வழிபடுவாங்க. வழிபட்டு அவங்க வந்து எந்த மாதிரி இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த வானத்தில் உள்ள தேவர்களையும் தேவதைகளையும் திருப்திப்படுத்துவதற்காக இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்வார்கள். இதில் சொல்ல வேண்டியது என்ன மெயினான விஷயம்னா, கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு நான் தான் எல்லாமேனு சொல்லியாச்சு, யார் சிறந்த மனுஷன்னு சொல்லியாச்சு, இந்த யோகத்தை அடைந்தால் நானும் அவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அதோட அடுத்த லெவலில் உள்ளதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப ஜென்டிலாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சில ஆக்சுவல் சான்ஸ்கிரிட் அது கொஞ்சம் ரஃபாக தான் இது இருக்கணும் இந்த வேர்ஸ். அதாவது புத்தி மழுங்கி, அதாவது உலகத்துக்கு உலகப்பட்டு உள்ளவங்க புத்தி மழுங்கிய இந்த உலகப்பற்று உடையவங்க வந்து இந்த வானத்தில் உள்ள கடவுள்களுக்கு கிட்ட சரணடைவாங்க. அவங்க வந்து இந்த சம்பிரதாயங்கள் அது இதெல்லாம் பண்ணுறது வந்து அது வேறு பர்பஸுக்கு, அவ்வளோதான். அதோடி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். தன்னை உணருவது வந்து எந்த ஒரு மனுஷனுடைய அல்டிமேட் கோல், அதுதான் வந்து லாஸ்ட்டில் வந்து போய் சேரக்கூடிய கோல். மற்றபடி உள்ள சடங்குகள் அது இதெல்லாம் பண்ணுறது வேறு பர்பஸுக்கு, சரியா, கடவுளை அடைவதற்காக கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும், 100% ஒர்க் அவுட் ஆகும். அதையும் சொல்லியிருப்பார், இது ஒர்க் அவுட் ஆகும்ன்ற. ஆனால் அவங்களுடைய கோல் வந்து வேறு. ஸோ அதனால் ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் சேர்ந்தது தான் ஹிந்துவிசம். இது ஹிந்துவிசம் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் ஏசுநாதர் தனியாக தான் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணார், சரியா. ஸோ மெடிடேட் பண்ணியாச்சுன்னா என்ன சொல்கிறது, ஒரே கோல் தான், தான் யார் என்பதை அவங்க உணர்வாங்க. ப்ராஃபட் முகமது அவரும் தனியாக தான் போய் மெடிடேட் பண்ணார். புத்தா, நிறைய பேர் எல்லாருமே. அடுத்தது, வாட் எவர், எந்த விதமான கடவுள்களை யார் வழிபட்டாலும், அதாவது அந்த ஃபெய்த் இருக்கணும், ஃபெய்த் இருந்து எந்த விதமான கடவுள்களை அவங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டம் உள்ள கடவுள்களை அவங்க எப்படி வழிபட்டாலும் நான் தான், யார் கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் தான் அந்த விசுவாசத்தை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் பலப்படுத்துகிறேன், நான் தான் பலப்படுத்துகிறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் நான் தான் அதை பண்ணுறேன். அந்த விசுவாசம் மூலமாக
அந்த தேவர்களையும் தேவதைகளையும் அவங்க வழிபட்டு அவங்களுக்கு தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் நான் தான் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா, ஒன்று வந்து கடவுளை டைரெக்டாக பார்க்குறது. இப்போ கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் கிருஷ்ணர்னு நான் சொல்லும்போது கிருஷ்ணருக்கு இமேஜை கொடுத்து அதுதான் கிருஷ்ணர் அப்படி இல்லை, சரியா? இது கடவுள் வந்து தன்மை இல்லாத, அதாவது உருவம் இல்லாதவங்க, சரியா? அந்த கடவுள் வந்து கிருஷ்ணருக்கு ஃபார்மில் இதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் நான், எனக்கு வந்து உருவம் கிடையாது, எனக்கு தன்மை கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் உலகத்தில் நிறைய தேவர்களும் தேவதைகளும் இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒவ்வொரு ரீசனுக்காக அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஆட்கள் அவங்கள வழிபடுறாங்க. வழிபடும்போது அவங்களுக்கு தேவையானது கிடைக்கும், அதை தேவையானதை கொடுக்கறது நான் தான், எனக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு என்னை தெரியாது. ஸோ உலக ரீதியாக நமக்கு எதாவது வேணும்னா கண்டினியூஸாக வந்து அந்த தேவர்களையும் தேவதைகளையும் வழிபடுவதில் தப்பே கிடையாது, அது கரெக்டான வழி, அது வந்து கிடைக்க தான் செய்யும். ஆனால் ஒரு சில ஆட்கள், ஒரு சில ஆட்கள் அவங்களுக்கு வந்து கடவுள்னா யார் அவங்கள உணர்ந்து கொள்ளணும், இல்லை நான் என்பது யார் அதை உணர்ந்து கொள்ளணும், அந்த மாதிரிப்பட்ட ஆளுங்க வந்து அது வந்து அவங்க தான் வந்து இந்த மெடிடேஷன் யோகா அது இதுன்னெல்லாம் போகக்கூடிய குரூப், சரியா? இந்த குறைந்த அளவு புத்தி உடையவர்கள் இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ஆனால் இந்த அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நான் தான். ஆனால் இந்த குறைந்த புத்தி உடைய இந்த ஆட்கள் வந்து ஆசைப்படக்கூடிய பலன்கள் எல்லாமே அழிந்து போகும், அவங்க வந்து நிலைத்திருக்காது. யாரெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட கடவுள்களை வழிபடுகிறார்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தேவர்கள் உள்ள இடங்களுக்கு அவங்க போய் சேருவாங்க. ஆனால் அதே சமயம் என்னை நோக்கி வந்து தவம் இருக்கிறவங்க, என்னை உணர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடிய என்னுடைய பக்தர்கள் வந்து என்கிட்ட வருவாங்க. திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து முருகன் ராமன் கிருஷ்ணன் அந்த மாதிரி எல்லாருக்கும் உருவம் கொடுத்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதுங்க. ஒன்று வந்து கிருஷ்ணர் தான் எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை, சரியா? அந்த எனக்கு வழியில் யாரெல்லாம் என்னை அடையணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க வந்து என்கிட்ட வருவாங்கன்னு சொல்கிறது கடவுள். மற்றபடி உள்ளது தேவர்கள், சரியா? தேவர்கள் தேவதைகள். அடுத்தது இந்த குறைந்த புத்தி உடையவர்கள் ஆய் தி சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணா, இந்த குறைந்த புத்தி உள்ளவங்கள சொல்கிறாரு. இந்த கிருஷ்ணர் என்பவர் முன்னாடி உருவம் இல்லாமல், அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவம் இல்லாமல் இருந்தார், அதுக்கப்புறம் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதில் வந்து உள்ள டீப்பாக திங்க் பண்ணியாச்சுன்னா அது அந்த ஃபண்டமெண்டலாகவே க்வெஸ்சன் பண்ணலாம். நம்ம அவதாரம்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, விஷ்ணுவோட அவதாரம் எடுத்தார், இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், அடுத்தது அடுத்த அவதாரம், அதை வந்து எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைமாகவும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதுண்ணா? ஃபஸ்ட் அவதாரம் அடுத்தது ப்ளஸ் ஒரு நாள் கழித்து அடுத்த அவதாரம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எத்தனையோ 4000 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த அவதாரம். என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே செப்பரேட்டட் பை டைம், சரியா? இதில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த உண்மையான தன்மையை சொல்கிறார். அவங்க வந்து அழியாத, காலத்தால் அழியாத என்னுடைய உண்மையான தன்மையை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. திரும்பியும் சொல்கிறேன், குறைந்த புத்தி உள்ளவர்கள் வந்து கிருஷ்ணராகிய நான் என்பவன் இதுக்கு முன்னாடி உருவம் இல்லாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த உருவத்தை எடுத்திருக்கிறேன், இல்லைன்னா இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையல்ல. அவங்களால் என்னுடைய என்றும் மாறாத, காலத்தால் மாற்ற முடியாத என்னுடைய உண்மையான தன்மையை அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. நான் வந்து எல்லாருக்கும் புலப்படுவதும் இல்லை,
ஏன்னா எனக்கு வந்து யோக மாயான்னு சொல்லி ஒரு இந்த மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாயை சக்தியினால் நான் வந்து எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படுவதில்லை. ஸோ அதனால் இந்த உண்மையான அறிவு இல்லாதவங்களால் நான் வந்து பிறப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. நான் வந்து காலத்தால் மாறப்போவதும் இல்லை. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் பிறந்தார்னு சொல்லி நம்ம முதல்ல படித்தோம் கொடுத்தனா, அர்ஜுனர் கேட்பார், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் வந்து பிறக்கவே இல்லைன்னு சொல்லுவார். இதை திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, நான் பிறப்பற்றவன். அதில் அந்த அவதாரங்களை வந்து டைரக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நான் சொல்கிறேன். The less English la na solren neenga tamil la paathukonga bhagavad gita 7:24 the less intelligent think that I the supreme lord sri krishna was formless earlier and have now assumed this personality they do not understand the imperishable exalted nature of my personal form I am not manifest to everyone, being veiled by my divine yoga maya energy. Hence, those without knowledge, அதாவது அறிவு இல்லாதவங்க, do not know that I am without birth and changeless. நான் பிறப்பட்டவன் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிறப்பட்டவன், கிருஷ்ணர் அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய டிபேட்டே நடத்தலாம் சரியா. ஸோ அது ஒரு சைடு. ஸோ அர்ஜுனா, நான் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு எல்லா உயிரினங்களையும் கூட எனக்கு தெரியும். ஆனால் நோ ஒன் நோஸ் மீ, ஆனால் என்ன யாருக்குமே தெரியாது. இந்த பைபிளில் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா என்னுடைய தலை மயிரை கூட வந்து கடவுள் வந்து எண்ணி வச்சுருக்கிறாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய கடவுளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் யாருக்குமே கடவுளை தெரியாது. ஸோ அர்ஜுனா, இந்த ஆசைகளும் வெறுப்பும், விருப்பு வெறுப்புன்னு எல்லாம் சொல்லி ஒரு டுவாலிட்டின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே மாயை மூலமாக தோன்றுபோவை. எல்லா உயிரினங்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த மாயை மூலமாக ஏமாற்றப்படுகின்றன. ஆனால் நல்ல விஷயங்களை பண்ணி இந்த விருப்பு வெறுப்பில் இந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட தன்மையில் சிக்காமல் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஆட்கள் வந்து என் மேலே என்ன வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணி என்னை வழிபடும், என்ன யாரெல்லாம் புகலிடமாக கருதுகிறார்களோ அவங்க வந்து இந்த லிபரேஷன், விடுதலை, இல்லைன்னா என்ன சொல்கிறது, பரலோகம், இல்லைன்னா சிவலோகம், பல ஆங்கிலில் நம்ம சொல்லுவோம், அதுக்கு யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்களோ, ப்ளஸ் ஓல்ட் ஏஜ், வயசான காலத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை அடைகிறதுக்கு ஆசைப்படுறவங்களோ யாரெல்லாம், அவங்க வந்து இந்த பிரம்மனை அறிவார்கள். அந்த பிரம்மனுடைய இன்னொரு பேர் இந்த செல்ஃப்னு சொல்லுவாங்க. தே கம் டு நோ பிரம்மன், த இண்டிவிஜுவல் செல்ஃப். பிரம்மனும் தனக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் இருக்குது இல்லையா, அதை, அது இல்லைன்னா பிரம்மன், ஒரே நேம், என்ன சொல்லுது, வேற நேம் ஒரே பொருளுக்கு சரியா, அதை அறிந்து கொள்வார்கள். அதுக்கு கூடால இந்த கர்மா நடக்கக்கூடிய இந்த உலக ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரீனில் தானே நம்மளுடைய போதும் என்கிற ஸ்க்ரீனில் தான் இது எல்லாமே நடக்குது, அதையும் அறிந்து கொள்வார்கள். அதை திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட், என்னை புகலிடமாக கருதுகிறவர்கள் இந்த விடுதலைக்காக, எதிலிருந்து விடுதலைக்காக போராடுறவங்க, ஓல்ட் ஏஜ், வயசான வயசான ஓல்டேஜிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அண்ட் டெத், அவங்களுக்கு சாவிலிருந்தும் விடுதலை அடைகிறதுக்கு
அதாவது செல்ஃப் ரியலைஸ் ஆன ஆட்கள் வந்து சாவது இல்லை, அதாவது பாடி சாவதில்லை நான் சொல்கிறது சரியா. இப்போ எல்லா மனுஷனுக்கும் நான் அப்படி இருக்குது இல்லையா, அந்த சாவில் என்ன நடக்கும், பாடி இருக்காது, பாடி இருக்காது, ஆத்மா இருக்கும், மைண்ட் இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு நான் வந்து இந்த பாடி இல்லை என்பதை உணர்ந்தாச்சுன்னா, அதுக்கப்புறம் பாடியிலேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா எனக்கு இறப்பு இல்லை. ஸோ அதனால தான் உயிரோடு இருக்கும்போது நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அதுக்கப்புறம் சாவு இருக்காது, அவர்கள் மரிப்பது இல்லை. இறக்கலன்னா திருப்பி எப்படி பிறக்கிறது, பிறக்கவும் மாட்டாங்க. ஸோ எப்போ அதான் எப்போ சீரஞ்சீவின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பெர்மனண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி, ஆனால் அவங்களுடைய உடம்பு வந்து அழியும். ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்க அவங்க வந்து அந்த பிரம்மனையும் அவங்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இல்லைன்னா ஆத்மன் அதையும் அறிந்துட்டு இந்த உலக மேடை எந்த மேடையில் இது எல்லாமே நடக்குதோ அதையும் அறிந்து கொள்வாங்க. யாரெல்லாம் என்னை மூணு விதமாக அறிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க வந்து என்னை பற்றிய முழு அறிவுடையவர்களாக சாகும் தருவாயிலும் இருப்பார்கள். மூன்று விதமான அதிபூதா, அதிதெய்வ அண்ட் அதி யக்ஞா. அதாவது அதிபூதான ஃபீல்ட் ஆஃப் மேட்டர், எந்த இடத்துல இது எல்லாம் நடக்குது அது ஒன்று. இந்த அதி தெய்வான்னு சொல்லியாச்சுன்னா சுப்ரீம் காட் அது ஒன்று. அதி யக்ஞா, த லார்ட் ஆஃப் ஆல் சாக்ரிஃபிஷியல் பெர்ஃபார்மன்சஸ். இது மூன்றுமாக என்னை யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ அவங்க வந்து சாகும் தருவாயிலும் ஃபுல் கான்ஷியஸோடு அவங்க இருப்பாங்க. அதாவது உடம்பு சாகும் தருவாயிலும் அவங்க வந்து என்னை பற்றி முழு அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஸோ இனி அடுத்த சாப்டரில் இதோட கண்டினியூஷன், இது மூணு என்னதுங்கிறத பற்றி